ஹலோ எவ்ரிபடி வணக்கம் தையல் கலை பற்றி உங்கள் தேடலுக்கும் ஆர்வத்திற்கும் எனது நன்றிகள் இந்த பதிவில் ப்ளவுஸ் பேப்பர் கட்டிங் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் பீஸ் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் இரண்டாவதாக செஸ் பீஸ் எப்படின்னு பார்க்கலாம் மூன்றாவதாக ஹேண்ட் பீஸ் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க என் வீடியோ பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளவுஸை இப்படி ரெண்டாக மடித்து முதுகோட ஓரத்தை இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க ஆம் ஹோலையும் இப்படி பிடிச்சிக்கோங்க நல்லா உதறிட்டு கழுத்து பகுதி நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் நான் ஆல்ரெடி ஷார்ட் பேப்பரில் ரெண்டாக மடித்து போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நியூஸ் பேப்பரில் போட்டால் உங்களுக்கு புரியாதுன்றதுனால நான் ஷார்ட் பேப்பர் போட்டு மார்க் பண்ணி காட்டுறேன் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிற பார்ட்டு இந்த பகுதி மட்டும்தான் வெட்டி எடுக்க போகிறோம் கை வந்து பின்னால் மார்க் பண்ண போகிறோம் ஸோ இதை விட கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக விட்டு மார்க் பண்ணணும் இப்போ மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் முதுகு பீஸ் மடிச்சு அடிச்சிருக்கு பாருங்கள் இதுக்கு 1.5 இன்ச் கீழே விடணும் அதுக்காக டேப்பில் இன்ச்சஸில் எடுத்துக்கலாம் இது 1 இன்ச் பின்னாடி இருக்கிறது சென்டிமீட்டர் ஸோ இன்ச்சஸில் 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முதுகுக்கு மடிச்சு அடிக்கிறதுக்கு அதாவது 1.5 இன்ச் கீழே மடிச்சு அடிக்க விடணும் கழுத்து பகுதி எக்காரனை கொண்டு நகர்ந்து வந்துடக்கூடாது இப்படி இதே பொசிஷனில் இருக்கணும் மாறாமல் இப்படியே கையை டைட்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு இது இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கும் எதனாலன்னா இங்கே டாட் பிடிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்படி ஸ்லாண்டிங் ஆகிடும் அதை நீங்கள் நேர்படுத்தி இப்படி வச்சுக்கணும் அதே சமயத்தில் இந்த கழுத்தும் நகர்ந்து வந்துடும் அதையும் நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கழுத்தும் வெளியே வராமல் பார்த்துக்கிட்டு ஹேண்டை நகர்த்தாமல் இப்படி பிடிச்சிக்கோங்க இப்போது டேப்பில் பிகினர்ஸ் 1.5 இன்ச்னு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு நேராக ஒரு மார்க் 1.5 இன்ச்னு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சைடு உடம்பு அகலம் எவ்வளோன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க ஆம்போலோட ஸ்டிச்சிங் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டிச்சிங்க்கு மேலே 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கணும் உடம்போட அகலத்தை விட கரெக்ட் மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் 1 இன்ச் ஆர் 1.5 இன்ச் விடுவீங்க பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக 1 இன்ச் 1.5 இன்ச் விட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க ஸோ டெஃபினட்டாக 2 இன்ச்சஸ் ஆர் 3 இன்ச்சஸ்க்குள்ளே நீங்கள் விட்டுக்கணும் இதை இப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட நம்ம பின்னாடி வெட்டிக்கலாம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல தயவு செய்து கம்மியாக மட்டும் மார்க் பண்ணாதீங்க உடம்போட அகலம் கண்டிப்பாக 2 ஆர் 3 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோம் கீழே 1.5 இன்ச் விட்டுருக்கோம் உடம்போட அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் ஆம் ஹோலோட 1/4 இன்ச் மேலே சேர்த்து வரைஞ்சிருக்கோம் எக்ஸ்ட்ரா 2 இன்ச் ஆர் 2.5 இன்ச் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படியே கையை இங்கே எடுத்து ஷோல்டர் இப்படி பிடிச்சிக்கோங்க எக்கார்னை கொண்டு ப்ளவுஸ் நகரக்கூடாது ஷோல்டரில் இப்படி கை வச்சுட்டு லெஃப்டில் 1/4 இன்ச் ரைட்டில் 1/4 இன்ச் ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக மேலே 1/4 இன்ச் ஆம்போலோட நடுவில் தையல்லேருந்து 1/4 இன்ச் மேலே வச்சு இப்படி கையை தூக்கிட்டு கீழே 1/4 இன்ச் மார்க் பண்ணணும் கையை நகர்த்தவே கூடாது மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க இப்போ எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் கீழே 1.5 இன்ச் ஃபஸ்ட் மார்க் பண்ணியிருக்கேன் உடம்போட அகலம் மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்போலோட ஸ்டிச்சிங் பார்ட்லேருந்து 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கேன் தையலுக்காக 2.5 இன்ச் துணி விடுறதுக்காக பேப்பர்லேயும் நம்ம விடுறோம் அதிகமாக மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்து கரெக்டான ஸ்டிச்சிங்லேருந்து 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டர் லெஃப்ட் மார்க் பண்ணியிருக்கேன் ரைட் மார்க் பண்ணியிருக்கேன் மேலே ஷோல்டர் ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச் விட்டுருக்கேன் ஆம் ஹோலோட சென்டர் பார்ட் தையல் பகுதியிலேருந்து 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ எடுத்து வச்சிடலாம் பேக் பீஸ் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ண பகுதியை அப்படி டாட்ஸாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலே போதும் இதுக்கு நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ப்ளவுஸ் அப்படியே பார்த்து காப்பி அடிச்சிருக்கோம் இதுக்கு நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆம் ஹோலோட கர்வ் கூட நம்ம காப்பி பண்ணிட்டோம் இப்போது நம்ம வரைஞ்சதை ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம் இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த யூனிக் மட்டும் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்பொழுது ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிட்டு அந்த கர்வ் மட்டும் நீங்கள் ஓனாக கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போது இந்த பீஸை அப்படியே வெட்டி நம்ம எடுத்துடலாம் இதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம் இப்போது அழகாக மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துடலாம்
பிகினர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேப்பர் கட்டிங் போடுறது நல்லது. ஏன்னா கிளாத்தில் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா பேப்பர் கட்டிங் எந்த அளவுக்கு கிளியராக வருதோ அப்போ தான் உங்களுக்கு கிளாத் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கட்டிங் தெரியாது, ஆனால் ஸ்டிச்சிங் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கட்டிங் பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. எங்கள் கிளாஸ்க்கு வரவங்க மோஸ்ட்லி கட்டிங் பண்ண சொன்னால், மேடம் போராக இருக்குது, ஏன் நீங்கள் எப்போ பார் பேப்பர் கட்டிங் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கட்டிங் நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு திரும்ப போட வேண்டியதே இருக்காது. பேப்பர் கட்டிங் டைரெக்டாக நீங்கள் கிளாத்லேயே போடலாம். அதே நீங்கள் பேப்பர் கட்டிங் அவாய்ட் பண்ணிட்டு டைரெக்டாக கிளாத்தில் போகும்போது கடைசி வரைக்கும் உங்களுக்கு கட்டிங் ஞாபகமே இருக்காது. எவ்வளோ தடவை நீங்கள் ப்ளவுஸ் தைச்சாலும் மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். பேப்பர் கட்டிங் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு மைண்டில் பர்ஃபெக்டாக நின்றும். அவ்வளோதாங்க, இப்போ பேக் பீஸ் வெட்டி எடுத்துட்டோம். இதை வச்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட் எப்படி வெட்டுறதுன்னு மார்க் பண்ணலாம். இப்போது நம்ம வெட்டி எடுத்த பேக் பீஸை மறுபடியும் ஒரு சார்ட் மேலே போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி வைக்கணுன்றத நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா எப்படி மார்க் பண்ணுறோம், எந்த மாதிரி கட் பண்ணணும் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதே மெத்தடில் தான் நம்ம கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது பேக் பீஸை அது மேலே போட்டுட்டு நம்ம ஷோல்டர் அளவையும் ஆம் ஹோலையும் சேம் எப்படி வெட்டணுமோ அதே போல் காப்பி பண்ண போகிறோம், அதாவது ட்ரேஸ் பண்ண போகிறோம். இது பேக்கோட ஜாயின் பண்ணுற, அதாவது உடம்பு அகலம். அதை விட ஃப்ரண்ட்டுக்கு 1 இன்ச் தள்ளி உடம்பு அகலம் மார்க் பண்ணிக்கணும். அது ஏன்னு ஃப்ரண்ட் அளவு மார்க் பண்ணும்போது நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதை விட 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணும்போது, இதுக்கு ஸ்டிச்சிங்காக துணி விடுறது 1 இன்ச் தள்ளி, பேக் பீஸை விட 1 இன்ச் தள்ளி மார்க் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பேக் பீஸை வச்சு ஆர்ம் ஹோல் ஷோல்டர் மட்டும்தான் மார்க் பண்ண போகிறோம். சைடு வரைக்கும் கொஞ்சோண்டு வரலாம். நீங்கள் முன்கழுத்த அளவு ஃப்ரண்ட் பீஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதை எடுத்துடலாம். ப்ளவுஸோட லெஃப்ட் சைட் பார்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, ஷோல்டரோட சென்டர் பகுதியை வச்சு கரெக்டாக நம்ம மார்க், 1/2 இன்ச் இந்த பக்கம், 1/4 இன்ச் இந்த பக்கம், ஷோல்டருக்கு மேலே அந்த பொசிஷன்லேயே எப்படி விட்டுமோ அது கரெக்டாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி மேலே வைக்கக்கூடாது, சென்டராக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 1/4 இன்ச் விட்ட மாதிரி இருக்கணும், இந்த பக்கம் 1/4 இன்ச் இருக்கணும், ஷோல்டருக்கு விட்ட மாதிரி இருக்கணும். அதே பொசிஷனில் வச்சுட்டு ஆம் ஹோலுக்கும் 1/4 இன்ச் மேலே விட்ட மாதிரி கரெக்டாக இப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் நீங்கள் நகராமல் பார்த்துக்கோங்க. இப்படி முன்கழுத்தை லேசாக இழுத்து வெளியே விட்டிங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே பொசிஷனில் வச்சுட்டு முன்கழுத்து உயரம், அதாவது இந்த பட்டி பீஸ்லேருந்து மேலே 1/4 இன்ச், இது பட்டிக்குள்ளே 1/4 இன்ச் இருக்கும், எல் ஷேப்பில் இருக்கும், சைடில் தையலுக்காக துணி. ஸோ முன்கழுத்து உயரம், சைடோட ஸ்டிச்சிங்காக துணி. இந்த கையை நகத்தாமல் அப்படியே எடுத்துட்டு இந்த பேக் எக்ஸ்ட்ரா பீஸை அப்படி பின்னாடி எடுத்து விட்டுருங்க, இல்லைன்னா குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வெட்ட போகிற பகுதி செஸ்ட் பீஸ் மட்டும்தான் வெட்ட போகிறோம். ஸோ நீங்கள் அதை எப்படி மார்க் பண்ண போகிறோன்னு மட்டும் கவனமாக கேட்டுக்கோங்க. ஷோல்டர் மார்க் பண்ண அதே பொசிஷனில் வச்சுட்டு முன்கழுத்து உயரம், சைடு ஸ்டிச்சிங்காக, இதுலேருந்து இந்த ஸ்டிச்சிங் ஜாயிண்ட் வருது இல்லைங்களா, இந்த கப் ஜாயிண்ட்டு பட்டி தனியாக வெட்டுவோம். இந்த இடத்த இப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிட்டு இங்கேருந்து 1/4 இன்ச் அல்லது 1 இன்ச் வச்சு ஒரு மார்க் வச்சுக்கோங்க. எதனால இந்த 1 இன்ச் விடுறோம், சைடில் அதே மாதிரி இந்த பட்டியிலேருந்து 1/4 இன்ச் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு சென்டர் டாட் பிடிக்கும் பொழுது இதில் 1/4 இன்ச் 1/2 இன்ச் போயிடும், ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச் போயிடும். ஸோ 1/4 இன்ச் நீங்கள் இதில் விடணும். அதுக்கப்புறம் செஸ்ட்டோட சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா, அதனோட சென்டர் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஷோல்டரோட சென்டர் பிடிச்சிக்கோங்க. இப்படி ப்ளவுஸை நல்லா உதறிட்டு நம்மளை பார்த்த மாதிரி இப்படி மடித்து போட்டுக்கோங்க. ஷோல்டரை மடிச்சுட்டு ஷோல்டரோட சென்டரில் வச்சு 1/4 இன்ச் மேலே விட்ட மாதிரியே வச்சுக்கிட்டு கீழே இப்படி ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி பிடிக்கக்கூடாது. ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அப்படி போட்டுட்டு இந்த கட் வருது இல்லைங்களா, முடிவு பட்டி வர ஜாயிண்ட்டு
அந்த இடத்துலேருந்து 3/4 இன்ச் கீழே ஒரு மார்க் வச்சுக்கோங்க. எக்காந்து கொண்டும் ஸ்டெச் பண்ணி பிடிக்காதீங்க. அதுக்கப்புறம் ஆம்ஃபோல் பிடிச்சி ஏற்கனவே ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதே பொசிஷனில் வச்சுட்டு 1/4 இன்ச் தள்ளி தள்ளி இடம் விட்டுட்டு 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ண பொசிஷன்லேயே வச்சுக்கிட்டு இதை இப்படி மார்க் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி 1/4 இன்ச் கீழே, அதாவது இங்கே இந்த தையல்லேருந்து 1/4 இன்ச் மேலே வரணும், இந்த ஜாயிண்ட் தையல்லேருந்து 1/4 இன்ச் கீழே வரணும். பட்டி வந்து நம்ம தனியாக வெட்டுவோம், அதை மைண்டில் வச்சுக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு பார்க்கலாம். ஏற்கனவே பேக் பீஸை வச்சு ஆர்ம் ஹோலும் ஷோல்டரும் மார்க் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் பீஸில் என்ன எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கோன்னா, முன்கழுத்து உயரம், செஸ்டோட முன்னாடி உயரம் 1 இன்ச் கீழே மார்க் பண்ணியிருக்கோம். சென்டர் டாட்டோட உயரம் 3/4 இன்ச் கீழே விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல்லேருந்து பட்டி முடிவு பகுதியில் கீழே 1/4 இன்ச் விட்டுருக்கோம். ஸோ 4 அளவு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணியிருக்கோம். 1, 2, 3, 4. இப்போது அதை ஜாயின் பண்ணிடலாம். முன்கழுத்து நீங்கள் ப்ளவுஸை வச்சு கூட அது என்ன பொசிஷனில் வருதோ, வரைய தெரியாதுன்னு டவுட் இருக்கிறவங்க அதை வச்சு கூட இப்படி காப்பி பண்ணி வரையலாம். இல்லை ஓரளவுக்கு நமக்கு இல்லை, அந்த கர்வ் வர இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ண மார்க்கு அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது, சாதாரணமாக நீங்கள் போட்டாலே போதும், அவ்வளோதாங்க. இப்போது முன்பக்கம் மார்க் பண்ணியாச்சு, இதை வெட்டி எடுத்துடலாம். இப்போ என்னெல்லாம் அளவு பார்த்துருக்கோம் இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே வெட்டின பேக் பீஸை வச்சு ஆர்ம் ஹோலும் ஷோல்டரும் மார்க் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ராவாக முன்கழுத்து உயரம், கீழே செஸ்டோட ஃப்ரண்ட் முடிவு 3/4 இன்ச் கீழே விட்டுருக்கோம். அதே மாதிரி ஷோல்டர் டு சென்டர் டாட்டு 3/4 இன்ச் கீழே விட்டுருக்கோம். ஆர்ம் ஹோல்லேருந்து கீழே 1/4 இன்ச் விட்டுருக்கோம். ஸோ 1, 2, 3, 4 ஃபோர் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த செஸ்ட் பீஸில் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கோம், மற்றபடி பேக் பீஸை வச்சு தான் காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போது மார்க் பண்ண ஃப்ரண்ட் பீஸை வெட்டி எடுத்துடலாம். நான் ரெண்டாக போட்டிருக்கேன், ஸோ அதனால் அதை பிரித்து எடுத்துடுறேன். ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட்டிங் வந்து பிசர் இல்லாமல் கட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸில் கரெக்டாக வரும். பேப்பரில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ப்ளவுஸில் லாஸ்ட் வரைக்கும் ஞாபகம் இருக்கும். பேப்பரில் நீங்கள் எவ்வளோ வேணால் வேஸ்ட் பண்ணி கற்றுக்கலாம், ப்ளவுஸில் வந்து பர்ஃபெக்டாக மார்க்கிங் இருக்கணும். அதுக்காக தான் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இந்த மார்க்கிங்கெல்லாம் கரெக்டாக வர வரைக்கும், வளைவுகள் கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் பேப்பரில் மார்க் பண்ணி மட்டும் பாருங்கள். கரெக்டாக மார்க்கிங் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் கத்திரி எடுத்து வெட்டணும். அதுக்கு முன்னாடி வெட்டினீங்கன்னா பேப்பர் வேஸ்ட் ஆகிடும். பேப்பர் வேஸ்ட்டாக போனால் பரவாயில்ல, ஒரு தவறான முறையில் கற்றுக்கிற மாதிரி ஆகிடும். மார்க்கிங் கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கே அந்த ஆர்ம் ஹோலோட அளவு, ஃப்ரண்ட் நெக்கு, செஸ்ட் பீஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு அழகாக தெரிய ஆரம்பிச்சிடும். பார்க்கறதுக்கே ஒரு கட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ ஃப்ரண்ட் பீஸு வெட்டி எடுக்க போகிறோம். இப்படி பிசர் இல்லாமல் வெட்டணும். ஆனால் துணியில் இப்படி பேப்பர் மாதிரி நம்ம நகர்த்தி வெட்ட முடியாது, துணி எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனுக்கு நாம் போய் ஆகணும். இது பேப்பருன்றதுனால நான் இப்படி நகர்த்திட்டு வெட்டுறேன். இப்போது ஃப்ரண்ட் பீஸ் அழகாக வந்துருச்சு பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இந்த அர்க்கட் விட்ட இடம் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஃப்ரண்ட் பேக்கோட அளவு மார்க் பண்ணி செக் பண்ணிக்கலாம் பேக் பீஸ் வச்சு. இப்போ நம்ம வெட்டினது கரெக்டானு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட் பீஸை வச்சு பாருங்கள், ஷோல்டர் அளவையும் ஆர்ம் ஹோலையும் ஒன்றா இணைச்சி வச்சு பிடிங்க. அப்போது இந்த ஃப்ரண்ட் சைடு 1 இன்ச் தள்ளி இருக்கணும்,
கேப் வரும். ஃப்ரண்ட் பீஸை விட பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸ் 1 இன்ச் உள்ளே தான் இருக்கும். இந்த பொசிஷனில் உங்களுக்கு வந்துச்சுனாலே நம்ம வெட்டின கரெக்டாக இருக்குது, நம்மளோட கட்டிங் கரெக்டாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பேக்கோட அர்கட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேராக நம்ம அர்கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் பீஸில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, தள்ளி 1 இன்ச் தள்ளி தான் அர்கட் வரணும். ஏன்னா இந்த டாட் பிடிப்போம் இல்லைங்களா, 3 டாட்டில் 1 டாட் ஆம் ஹோலுக்கு நேராக வரும், அப்போ இப்படி துணி சுருங்கிடும். அதனால எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸோட அளவு வந்து 1 இன்ச் தள்ளி தான் இருக்கணும். ஸோ இதில் ஒரு அர்கட் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போது செக் பண்ணதுக்கப்புறம் இந்த டாட் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் அப்போ நான் சொல்லித்தரேன். இதில் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய கன்ஃபியூஷன் கிடையாது, ஒரு சிம்பிளாக சொல்லித்தரேன், ரொம்ப டீட்டெயிலாக நான் போகலை. இதை பற்றி இங்கேருந்து அதாவது ஃப்ரண்ட்டு டாட்டோட பார்ட்லேருந்து 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச்க்கு இன்ச் டேப் வச்சு ஒரு மார்க் வச்சுக்கோங்க. சாரி, 1 செகண்ட், டேப் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து 2.5 இன்ச் தள்ளி ஒரு மார்க் வச்சுக்கோங்க. 2.5 இல்லாது 3 கூட வச்சுக்கலாம். நீங்கள் 2.5 ஒரு மார்க் வச்சுட்டு ஒருத்தரோட பாடி அளவு நீங்கள் மெஷர்மெண்ட் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா அந்த ப்ளவுஸை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். உள் பக்கமாக 1 இன்ச் இருக்கா 1.25 இன்ச் இருக்கா அப்படின்னு டேப்பில் அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு வந்து 1.25 இன்ச் இருக்குது. ஸோ 1.25 இன்ச் இந்த 2.5லேருந்து 1.25 இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. திரும்பவும் அந்த 1.25 இன்ச் மார்க் பண்ண இல்லைங்களா, அதுலேருந்து திரும்ப ஒரு 1.25 இன்ச் மார்க் வச்சுக்கோங்க. இப்போது அந்த பகுதியிலேருந்து இந்த ப்ளவுஸை போட்டு அந்த டாட்டோட உயரம், சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த டாட்டோட உயரம் கரெக்டாக கீழே ஸ்டிச்சிங் 1/2 இன்ச் இருக்கணும். இந்த டாட்டோட உயரம் ஸ்டிச்சிங் 1/2 இன்ச் விட்ட மாதிரியே கீழே வச்சுட்டு டாட் எது வரைக்கும் பிடிச்சிருக்காங்களோ அங்கே ஒரு மார்க் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போது இந்த வி ஷேப்பில் உங்களுக்கு இந்த ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு டாட்டு, அதை எப்படி மார்க் பண்ணுறதுன்றத சொல்கிறேன் பாருங்கள். கீழே 1/4 இன்ச்சு, மேலே 1/4 இன்ச்சு, அவ்வளோதான். இது எடுத்தீங்கனாலே உங்களுக்கு சென்டர் டாட்டோட லென்த் எவ்வளோன்னு பார்த்து, இதுதான் ரூல்ஸ்ன்னு கிடையாது, நீங்கள் எந்த மாதிரி புரிஞ்சிக்கிறீங்களோ இப்படி மார்க் பண்ணுங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாட்டோட மார்க் நமக்கு கிடச்சிடும். அதே மாதிரி ஆம் ஹோல் இருக்கு இல்லைங்களா, ஆம் ஹோல் எப்படி தையல் துணி விட்டுமோ அதே பொசிஷனில் வச்சுக்கிட்டு ஆம் ஹோல் மேலே விட்ட மாதிரி இருக்கணும். இது வெளியே வராமல் பார்த்துட்டு இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, ஸ்டிச்சிங் பார்ட் கிடையாது, டாட் பிடிச்சிருக்கிற இடத்துலேருந்து 1/2 இன்ச் மேலே, அதாவது மேலே ஸ்டிச்சிங் 1/2 இன்ச் இருக்கணும், டாட்டில் 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது லென்த்து, இங்கே எவ்வளோ 1 இன்ச் அந்த மாதிரி கேப் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம இந்த அளவு, இது எப்படி நம்ம எங்கே சென்டர் மார்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்கழுத்து இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து கிராஸாக இப்படி ஒரு அளவு பிடிச்சிட்டு இப்படி 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு இங்கே ஒரு மார்க் வச்சிங்கன்னா அந்த அளவு உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இது ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த 3 அளவும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிடும். இது நான் உங்களுக்கு நார்மலாக சொல்லி கொடுத்துருக்கேன், இது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது தெளிவாக பார்க்கலாம், இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது ஹேண்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் வாங்க. ஹேண்டும் நான் பேப்பர் வந்து டபுளாக மார்க் பண்ணி போட்டிருக்கேங்க. இது டபுளாக மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட அதாவது ஹேண்ட் மார்க் பண்ணும்போது ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ, இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்திருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு அதாவது இது கீழ்ப்பக்கம், நமக்கு பேக் சைடு தான் மார்க் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து ஆம் ஹோல் டீப் எடுப்போம், ஸோ அந்த அளவு கரெக்டாக வராது. பேக் சைடு தான் நீங்கள் எப்போவுமே மார்க் பண்ணணும். கை மார்க் பண்ணும்போது பின்பக்கத்தை போட்டுக்கிட்டு மார்க் பண்ணுங்க. இப்படி கரெக்டாக நம்மளை பார்த்த மாதிரியே கையை போட்டுக்கிட்டு கீழே 1.5 இன்ச்சு, அதாவது டேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம், 1.5 இன்ச் விட்டுக்கோங்க மடிச்சு அடிக்கிறதுக்கு. இப்படி கரெக்டாக பிடிச்சிட்டு இங்கேயும் 1.5 இன்ச்சில் கரெக்டாக கீழே ஈக்குவலாக இருக்கணும் உங்களுக்கு. அது உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு வரலன்னா ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்படி, அப்போ உங்களுக்கு அளவு மாறாமல் மடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கீழே 1.5 இன்ச் விட்டாச்சு, இப்படி அதுலேருந்து கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு ப்ளவுஸ் இப்படி நீட்டாக பண்ணி கையை மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா உடம்பு பீஸ் நமக்கு தேவை கிடையாது, கை மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ
க்ளீனாக இப்படி போட்டதுக்கப்புறம் கீழே 1.5 இன்ச் விட்டாச்சு. 1/4 இன்ச் மேலே, அதாவது இந்த பார்ட்லேருந்து 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ண போகிறோம். ஆம் ஃபோல்லேருந்து ஸ்டிச்சிங்லேருந்து கரெக்டாக 1/4 இன்ச் மேலே. அதுக்கப்புறம் சைடோட அகலத்தை இப்படி குறிச்சிக்கோங்க, அகலத்தை. அதுலேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்படி ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டிச்சிங் போன போக்குலேயே இப்படி மார்க் பண்ணிங்கன்னா கை கோணையாக போயிடும். அந்த மாதிரி பண்ணுறது தவறான மெத்தட். இப்போது இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டிச்சிங் பார்ட்லேருந்து அகலத்தை மார்க் பண்ணதும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. 2.5 இன்ச் அல்லது 3 விட்டுட்டு அப்படியே வெட்டிடணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இப்போது கீழே 1.5 இன்ச் விட்டுருக்கோம், மேலே 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ஆம் ஃபோலோட சென்டர்லேருந்து ஸ்டிச்சிங்லேருந்து 1/4 இன்ச்க்கு துணி விட்டு அங்கே கை வச்சுக்கிட்டு கரெக்டாக இப்படி துணியை திருப்பி கீழே ஒரு மார்க் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம் ஹோலோட ஜாயிண்ட் பார்ட்லேருந்து 1/4 இன்ச் மேலே சைடில் எக்ஸ்ட்ரா துணி விடணும். சைடோட அகலத்தை மார்க் பண்ணணும். அவ்வளோதாங்க. இப்போது கை மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ண 3 அளவுகளையும் ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வச்சு காப்பி பண்ணுறது. இந்த மெத்தடில் காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக அதில் என்ன அளவு இருக்கோ அது கிடச்சிரும். கீழே 1.5 இன்ச் விட்டுருக்கேன், மேலே 1/4 இன்ச் விட்டுருக்கேன். சென்டரில் ஆம் ஹோல் சென்டரில் 1/4 இன்ச் மேலே விட்டுருக்கேன். சைடு ஜாயிண்ட் பார்ட்டில் 1/4 இன்ச் மேலே விட்டுருக்கேன். சைடு ஸ்டிச்சிங்க்கு துணி விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போது இதை வெட்டி எடுத்துடலாம். இப்போது இந்த பகுதியில் நாம் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்றத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸ் துணியில் கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதாவது அடுத்த பகுதியில் ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணுறதுன்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். அவ்வளோதாங்க. கை இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகான கை உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம என்னெல்லாம் வெட்டியிருக்கோன்றது ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். பேக் பீஸ் வெட்டியிருக்கோம், அதுக்கப்புறம் செஸ்ட் பீஸ் வெட்டி ஹேண்ட் பீஸ் இருக்குது, செஸ்ட் பீஸும் வெட்டியிருக்கோம். 3 அளவுகள் நம்ம எடுத்திருக்கோம் அளவு ப்ளவுஸ் வச்சு. இதே மெத்தடில் பேப்பர் கட்டிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் மறக்காது, எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வராது. இதை நிறைய நீங்கள் கட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.